ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரமணியம்மா சமையலில் குடல் குழம்பும் குடல் வறுவலும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வணக்கங்க, இன்றைக்கி ரமணியம்மா சமையலில் நம்ம குடல் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு குடல் இருக்குது, ஆட்டுக்கறி குடல், அப்புறம் நுரையீரலும் கலந்து தான் இருக்குது. அதுக்கு மிளகாய் மல்லி வறுத்து தான் அரைக்க போகிறோம். மிளகாய், வரமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லைட்டாக கொஞ்சம் அரிசி எல்லாம் வறுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அதையும் வதக்கி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கோங்க. ரெண்டு சோம்பு தாளிச்சிருக்கிறோம், அதுலேயே ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். கல் உப்பு சிறிதளவு, தூள் உப்பு சிறிதளவு, மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அதையும் வதக்கி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சுங்க. ஒரு நாலு விசில் விட்டு இறக்க போகும்போது கொஞ்சம் லைட்டாக புளி சேர்த்துக்கணுங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு கொதி விடணும். சூப்பராக குழம்பு, குடல் குழம்பு ரெடி ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கடாய்ச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டு சோம்பு போட்டுவிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு அதே குடலை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். குடலை எடுத்து இப்படி போட்டு குடல் கிரேவியாட்ட பண்ணிக்கோங்க. இது லைட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரமணியம்மா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.